இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு நாற்று விட வேண்டிய நாள். இன்றைக்கி நாற்று விடலான்னு பார்க்கும்போது நமக்கு வர வேண்டிய டிராக்டரும் வரல, டில்லரும் வரல. அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தா வேறு யார் உதவிக்கு வரமாங்கன்னு பார்த்தா அதுக்கும் இல்லை. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பரம்பை வச்சு முடிஞ்சளவுக்கு சமம் பண்ணி இன்றைக்கி அல்லது நாளைக்கு காலையில் நேரமே நாற்று விடலான்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ கையிலே அந்த பரம்பு அடிக்க போகிறோம், அடித்து தான் நம்ம இதை சரி செய்ய போகிறோம். நம்ம இந்த பரம்பை வச்சே நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். குறிப்பாக இதுக்கப்புறம் வர்ற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, விவசாயத்தில் எல்லாருமே வந்து லாபம் வர்றதே கிடையாது, பூரா இழப்பு தான், எந்த ஒரு வருவாயும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி எந்த விதத்தில் அவங்களுக்கு நஷ்டம் ஆகுது, இழப்பு எங்கெங்கே ஆகுது அப்படிங்கிற பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டியே இப்போது இந்த பதிவு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நாற்று விடுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஒரே ஒரு சால் தான், இந்த ஒரு சாலுக்கு வந்து 500 ரூபா கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் இன்னொரு டிராக்டர் வந்து ஓட்டணும், டிராக்டர் வரல. சேர் நல்லா இருக்கிறதுனால இப்படியே நாற்று விட்டுலான்னு முடிவு பண்ணி பண்ணியிருக்கோம். இப்போ டிராக்டர் வந்திருந்தால் பரம்படித்து இன்றைக்கி நாற்று விட்டுருப்போம், முடியல அதனால் நாளைக்கு விடலை அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கோம். முடிஞ்சளவுக்கு இது ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கே கூட முடிஞ்சால் விட்டுலாங்கன்னு ஒரு ஐடியா இருக்குது, பார்ப்போம். இதை தொடர்ந்து பாருங்கள், எந்த இடத்துல விவசாயிகளுக்கு லாபம் வராமல் இழப்பீடு வருதுங்கிற கண்டுபிடிச்சிக்கலாம். லாபம் நட்டம் இதில் தெரிஞ்சுக்கலாம், எந்த இடத்துக்கு நட்டம் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இருக்கும். இது எப்போ இருக்குன்னா, இனி நாற்று விடுறதில் இருந்து அறுப்பு வரைக்கும் ஒவ்வொரு கட்டமும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், பார்த்துங்க. நன்றி, வணக்கம். கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்குது வீடியோ எடுத்துகிட்டு நான் பண்ணேன்னா இன்றைக்கி ஃபுல்லாக போயிடும். அதனால் வீடியோ கட் பண்ணிவிட்டு நான் அதை முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். சமமாக இருக்குது பாருங்கள், இந்த மோட்டை நம்ம சமம் பண்ணணும், தப்பாக எடுத்துக்காதீங்க. வீடியோ எடுக்கிற காலையில் நான் சிங்கிளாக இருக்கிறதுனால அப்படி தான் எடுக்க முடியுது. பார்த்தா அதுக்கு மூச்சு வாங்குற சவுண்டு கிடச்சின்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி, ஓகே. நான் ஒரு கையில் செஞ்சுட்டு ஒரு கையில் எடுத்தேன்னா இது 2-3 டைம் இழுத்தாலும் வராதுன்னு நினைக்கிறேன், தெரியுதுங்களா? ஒரு முறைக்கு இவ்வளவு தான் வருது சேர். இந்த சேர் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் நம்ம சமம் பண்ணிட்டு வரணும். குழி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தனிச்சுக்கணும். சரி, நீங்கள் அப்படியே இருங்க, நான் முடிச்சு கூப்பிட்றேன். பாரம் அடித்து முடித்தாச்சு, இப்போ ஓரளவுக்கு வந்து சமன் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, டிராக்டர் ஓட்டிருந்தாங்கன்னா சாதாரணமாக இருந்திருக்கும். டிராக்டர் ஓட்டாத மாடு வச்சு அடிக்கிற மனுஷ அடித்தா அப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ ஃபுல்லாக சரியாயிடுச்சு. உண்மையிலே சரியாயிடுச்சான்னு சந்தேகமாக இருந்துச்சுன்னா ஒரு லைன் மட்டும் ஓட்டி காமிக்கிறேன், உடனே தண்ணி வந்து மூடிடும், அதை பார்க்கலாங்க. சரியா, அப்படி லைன்லேயே இருங்க. சென்டர் தான், இங்கே ஓட்டி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் வரும் இதாக இருக்கா, வறண்ட மாதிரி இருக்கா, தண்ணி ரொம்ப குறைவாக வச்சுருக்கோம், அதனால் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அந்த தண்ணியெல்லாம் வந்து மூடிடும், ஏன்னா சமம் பண்ணிட்டோம்ல. அதனால் நாளைக்கு காலையில் இதில் வந்து நெல் விதைக்க போகிறோம். பார்த்தீங்களா, ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு அப்படின்னா சமமாக இருக்குதுன்னு அர்த்தம். எந்த இடத்துக்கு எடுக்கிறோமோ அந்த இடத்துக்கு மற்ற தண்ணிகள்லாம் சேர்ந்துடும். இது எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. சரி, நாளைக்கு முடிஞ்சா நான் லைவ்லேயே நெல் விதைக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி நண்பர்களே, பார்த்த அனைவருக்கும் நன்றி. நாளை காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.